தீபாவளிக்கு சொந்த ஊருக்கு போறீங்களா அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டே வாங்க தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் சென்னையில பேருந்து முன்பதிவு மையங்களிலும் பல்வேறு முக்கிய மாற்றங்களை சென்றிருக்காங்க தீபாவளி பண்டிகை வருகின்ற நவம்பர் பனிரெண்டாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இதனையடுத்து சென்னை கோமை உள்ளிட்ட வெளியூர்களில வேலை செய்யும் பிற மாவட்டத்தினர் தங்களது சொந்த ஊர்களுக்கு போவாங்க இதனால் பொதுமக்கள் எந்தவித சிரமமும் இன்றி சென்று வர சிறப்பு பேருந்துகளை தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க அந்த வகையில தீபாவளி பண்டிகைக்கான சிறப்பு பேருந்துகள் நவம்பர் ஒன்பதாம் தேதி முதல் இயக்க போறாங்க தமிழகம் முழுவதும் மொத்தம் பதினாறாயிரத்தி எண்ணூற்று சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் சொல்லிருக்காங்க இதுல சென்னையில் இருந்து இயக்கப்படும் ஆறாயிரத்து முன்னூறு வழக்கமான பேருந்துகளுடன் கூடுதலாக நாலாயிரத்தி அறுநூற்று எழுபத்தைந்து சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து பேருந்துகள் இயக்க போறாங்க மேலும் தீபாவளி பண்டிகை முடிந்து சென்னை திரும்புவதற்கு ஏதுவாக நவம்பர் பதினூன்றாம் தேதி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் போக்குவரத்து துறை அறிவித்திருக்கு இதற்காக சென்னையில மட்டும் கோயம்பேடு பேருந்து நிலையம் கூந்தமல்லி பேருந்து நிலையம் தாம்பரம் மெப்ஸ் பேருந்து நிலையம் தாம்பரம் ரயில் நிலைய பேருந்து நிலையம் கேயூ நகர் மாதவரம் பேருந்து நிலையம் ஆகிய ஆறு இடங்களில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க பேருந்து பயணம் முன்பதிவிற்காக சென்னையில் பதினோரு இடங்களில முன்பதிவு மையங்கள் செயல்பட உள்ளன தற்போது வரை அறுபத்தி எட்டாயிரம் பேர் முன்பதிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு சென்னையில இருந்து கார் மற்றும் இதர வாகனங்கள் மூலமா சொந்த ஊர் செல்வோர் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தாம்பரம் பெருங்கடத்தூர் வழியாக செல்வதை தவிர்க்க வேண்டும் அதற்கு பதிலாக திருப்போரூர் செங்கல்பட்டு வழி அல்லது வண்டலூர் வெளிவட்ட சாலையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அரசு சார்பில அறிவுறுத்தப்பட்டிருக்கு இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்க மெய்த்தமிழன் சேனல்ல பாருங்க